திமுகவுடன் இணைந்து அதிமுக ஆட்சியை கலைப்போம் என அமாமக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தங்க தமிழ்ச்செல்வன் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். திமுக அமாமக்கள் கூட்டணி அம்பலமாகிவிட்டதாக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் விமர்சித்துள்ளன. தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமாமக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், திமுகவின் பி டீம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதற்கு மறுப்பு தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுகவுடன் இணைந்து அதிமுக ஆட்சியை கலைப்போம் என கூறினார். 22ல ஜெயிக்க போற திமுகவும் நாங்களும் சேர்ந்தாத்தே இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப முடியும். வீட்டுக்கு அனுப்பிட்டமாக்கு பொது தேர்தல் நாங்கள் எதுக்கு போய் தனிச்சு வைக்கிறப்ப 40ல பார்லிமெண்ட்ல நின்றா 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் தனிச்சு நின்றுருக்கேன். இப்போ 4லையும் தனிச்சு நிற்கிறேன். அவங்க கூட சேர்ந்து அலையன்ஸ் வச்சுக்கிட்டே நின்றுருப்போமே, ஏன் தனிச்சு நிற்க வேண்டிய அவசியம் தான்? இது கூட தான் ஜெயக்குமாருக்கு தெரியல. தமிழக அரசியலில் திமுகவும் தினகரனும் மறைமுக கூட்டணியில் இருந்து செயல்பட்டாலும் அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும் என பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திமுகவும் தினகரனும் மறைமுக கூட்டணி இல்லை என்று சொன்னாலும் இன்னைக்கு தமிழக அரசியலில் அவர்கள் இணைந்துதான் செயல்படுகிறார்கள். அவர்கள் என்னதான் மறைமுகமாக இணைந்து செயல்பட்டாலும் இன்று பாஜக அதிமுக கூட்டணி தான் தமிழகத்திலும் வெற்றி பெறும் என்பதுதான் சூழ்நிலை இருக்கிறது. திமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் திரைமறைவு கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அவர்கள் ஏ பி டீம் போல செயல்படுகிறார்கள் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இப்போ ரெண்டுமே ஏபி டீமாக தானே இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ரெண்டுமே ஒன்றா தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இவங்களால் செய்ய முடியாத விஷயத்தை அவங்களும் வச்சு செய்கிறாங்க, அவங்களால செய்ய முடியாத விஷயத்தை இவங்க வச்சு செய்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக வந்து வெளிப்படையான கூட்டணி, அமமுக திமுக திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டணி. இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய முழுமையான ஆதரவு இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது. ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். தங்க தமிழ்ச்செல்வன் பகல் கனவு காண்கிறார் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சித்திருக்கிறார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தலில் 22 தொகுதிகளிலும் அதிமுகவே வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். இதெல்லாம் பகல் கனவாக இருக்கிறது. காணல் நீர் என்று சொல்வார்கள். நாம் போகின்ற போது சாலையிலே பார்க்கின்ற போது காணல் நீரை நாம் காண முடியும். அதே போல காணல் நீர் கனவாக இருக்கிறது, பகல் கனவாக. 22 சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற அம்மாவுடைய வழிகாட்டலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசு வெற்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.